फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल इनकी नम्बर चेनल वीडियो पाती मल्ली पउडर एपी वीटल रेडी पड़ला नाम इनके पाकपो नया पाती इाल कटे मल्ली पउडर पकेट वांगी यूस पड़ा पकेट यूस पड़ा अद मिल कम कंपा केमिकल यूस पड़ा नम्बर उड़ आरोग्यम कमी कुमें कलर वरमाटेंगे टेस्टों वरमाटा नरे फील पड़ी बट रेसीपी ट्रे पड़ी पांग कंपा रोम आरोग्यमें अद मिल कुोड़ कलर टेस्टों அடிபொலியா இருக்கும் நம்ம அம்மா பாட்டி எல்லாம் சமைக்கும்போது குழம்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு வாசமா இருக்கும் வேற எதுமே இல்ல அவங்க எல்லாமே கைப்பட வறுத்து அரைச்சு வச்சிருப்பாங்க நம்ம இன்னைக்கு அந்த வறுத்து அரைக்கும் முறையில தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம் இது பண்ணி முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் 30 நிமிஷம் ஆகும் பட் என்னன்னா 2 मंथ्स வரை நீங்க இது ஸ்டோர் பண்ணி வெச்சிடலாம் எப்படி प्रिபெயர் பண்ணலாம் குயிக்கா வீடியோக்குள்ள பாத்துறலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் फर्स्ट नम्म इप्पो मल्ली पोट्टु तिरिक्किरदुक्कु तेवैयान इनग्रीडियंट्स एन्नलान पात्तरलाम ना इप्पो अरै किलो मल्ली वांगी रेंडु नाल वेयिल्ल काय पोट्टु नल्ला पोडच्चि दूसि एदुवुमे इल्लाम सुत्तमान ओरु अरै किलो मल्ली एडुत्तु वच्चिरुक्केन उंगलुक्कु अदेपोल एत्तनै केजी वेणुमो कूट्टुवो कुरच्चुक्कुवो एडुत्तुक्कोंग नेक्स्ट पाती करूप्ले पाती ना कलवी ना रूम टेम्परेचर उणर्ती एयपोट वेको अल्कूमेंकूड़ा ना सुन करवेको करवेपिलेटीन मल्ली वह त्रिम ना मनम अद कुटी कुटा तनिया वा पाती नम्बर अरेबाद सापो हेर् रोम ना पाती नलमुग पाती अरे को पदनेज ग्राम नलमुग मु नलमुगको सुतम अरे किलो मल्ली की ना इप्पन 25 ग्राम वेंदयम एडुत्तिरुक्केन वेंदयमे नल्ला सुत्तमाना वेंदयमा एडुत्तुकोंग नेक्स्ट पाती जीरकम कुछ एक्स्ट्रावा अरे किलो मल्ली की 50 ग्राम जीरकम एडुत्तुकोंग जीरकम नम्म नरिया एडुक्कुम्बोधु कुळम्बुक्कु रोम्ब टेस्टावे इरुक्कुम 50 ग्राम एडुत्तुकोंग कडुगु पाती 25 ग्राम कडुगु एडुत्तुकोंग नेक्स्ट पाती अरसी एड़को अरसी वो कईपुड़ा अरे किलो को और कईपुड़ा सापा अरसि एं अरसिया कुछ अरसी नेक्स्ट पाती ग्राम कड़लापरुप अरसा पटा कुछ कुलम्बु कुरुकुर ना कटियावे वो नेक्स्ट नम्म एप्पडी इदा वरुत्तु अरैक्कलाम अप्पडिनु सोल्लिट्टु ओन बै ओन वीडियोला पार्क्कलाम फर्स्ट ओरु कडाय एडुत्तुकोंगा कडायिल पाथींगन्ना ईरम् एदुवुमे इल्लाम नल्ला कायट्टुम कडाय काञ्चदुम नम्म इप्पोवुम अरै किलो मल्लिय इदु कूड आड् पण्णिक्कलाम मल्लि पाथींगन्ना इदे मादा एंद ओरु दूसियुमे इरुक्क कूडादु सिल मल्लियिल पाथींगन्ना कल्लु दूसि मारि कडक्कुम अदु एल्लामे नीट्टा पोडच्चि एडुत्तु काय पोट्टु एडुत्त मल्लिय फर्स्ट नम्म आड् பண்ணிரலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க கிண்ண மல்லி எப்படின்னா ஒரு நல்ல மணமா வரும் மறுபடும்போது நல்ல ஒரு வாசனையா இருக்கும் அது மட்டும் இல்ல மல்லியோட கலர் சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு மல்லியை நல்லாவே வறுத்துக்கோங்க சிம் பாத்தீங்கன்னா மீடியம்லயே வச்சுக்கோங்க फ्लेம் ஹை फ्लेம்ல மல்லியை வறுத்துன்னு வைங்களா மல்லி வந்து செல்லது வந்து நல்லா கரிஞ்சிரும் அதனால மீடியம் फ्लेம்லயே வச்சி நல்லா மல்லியை கிண்டிக்கோங்க மல்லி ரெடி ஆகிட்டுன்னு சொல்லும்போது நல்ல வாசனையா இருக்கும் அந்த அளவுக்கு மல்லியை நல்லாவே கிளறிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா மல்லி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிச்சி நெக்ஸ்ட் நம்ம இத வந்து ஒரு பாத்திரத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்லா ஆற விட்டுறணும் கொஞ்சம் விரிஞ்ச பாத்திரமா எடுத்துக்கோங்க ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க பிளேட்ல நல்லா விரிச்சு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் பாத்தீங்கன்னா டக்னி ஹீட் ஆகிரும் நம்ம அந்த மல்லி திரிச்சிருப்போம்ல அந்த ஹீட்டே போதும் ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி ஆகிரும் அதனால நான் ரொம்ப கவனமா வறுத்துக்கோங்க पाती अब वो वरपोद कुछ कलर चेंजा अद मट को नुड़े मार पाता नेक्स्ट इं प्लेट मतिकल नेक्स्ट वो करी लीफ आड पड़े करी लीफ पाती अंत सूटल ना टू रेडी आगे करी लीफ पाती करियकूड़ा कुछ सुरं वरुक नम्बर वरतेकल பாத்தீங்களா இந்த மாதிரி வந்தா போதும் கறி லீஃப் இன்னும் மாத்திக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல மிளகு 15 கிராம் தான் நல்ல மிளகு எடுத்துர்க்கேன் நல்ல மிளகுமே நல்ல ஊதி வரும் அந்த அளவுக்கு கரஞ்சிர கூடாது எல்லாமே फ्लेம் கம்மியா தான் இருக்கணும் ரொம்ப லோ फ्लेமா வச்சுக்கோங்க ஏனா அந்த சட்டியோட ஹீட்டே நல்ல ஹெவியா இருக்கும் அதனால கொஞ்சம் லோ फ्लेம்லயே வச்சுக்கோங்க அந்த ஊதி கொஞ்சம் வரும் அந்த அளவுக்கு நம்ம மாத்திக்கலாம் நெக்ஸ்ட் இதையுமே மாத்திக்கலாம் நம்ம
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு. கடுகு பார்த்திங்கன்னா லைட்டாக பொறிஞ்சு வரும், பொறிஞ்சு வர டைமில் கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக பொறிஞ்சு வரும்போது ஒரு ஒயிட் கலரில் ஆகின மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே போல் வந்ததும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 25 கிராம் கடுகு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக அந்த ஒயிட் கலரில் மாறுதான், லைட் அந்த பொட்டுறது மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம அந்த அளவுக்கு கடுகு இதாகுனா போதும், கடுகை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம். வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக கலர் மாறும், ஒரு சிவப்பு கலர் மாறுற மாதிரி லைட்டாக மாறும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் நம்ம வந்து வெந்தயமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் அதே மாதிரி தான், லைட்டாக சிவப்பு கலரில் மாறுறது வரைக்கும் கொஞ்சமாக ரெட்டிஷ் கலரில் மாறும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் குறுக்குறுன்னு நல்லாவே கட்டியாக வரும், அதுக்காண்டி கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடலைப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகினது. நெக்ஸ்ட் வந்து ஒரு மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அரிசி. அரிசியும் நல்லா பொறிஞ்சு வரும், என்ன சொல்ல பொறி இருக்கும்ல அந்த மாதிரி பொறிஞ்சு வரும், கரிஞ்சிடக்கூடாது, நல்ல ஒயிட் கலரில் நல்லா அரிசி பொல்லி வரும், அந்த டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ மல்லிக்கு 1 கைப்பிடி எடுத்திருக்கேன், நீங்கள் 1 கிலோ மல்லிக்குனா அதுக்கு தகுந்தா எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா மல் எப்படி அரிசி பொறிஞ்சு வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா எல்லாமே தெரியும். இப்போது இதில் நான் 8 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கேன், 8 இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லாவே வறுத்து எடுத்து நல்லா ஆற போட்டுக்கணும். நல்லா ஆறுன அப்புறம் தான் நீங்கள் மிக்சி பவுலில் போட்டு திரிக்கணும். நான் இப்போ 1/2 கிலோ போட்டதுனால மிக்சி பவுல்லே சேஞ்ச் பண்ணி நான் திரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா மிஷினில் கொடுத்து திரித்து எடுத்துக்கோங்க. 1 கிலோ 2 கேஜிலாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா திரித்து பவுடராக எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1/2 கிலோ போட்டுக்கனால வீட்டிலே நான் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கிறேன். வீட்டில் திரிச்சிங்கன்னா ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அரைச்சி கொஞ்சம் பிசுறு மேலே வந்துகிட்டே இருக்கும், அதை நல்லா திரும்ப திரும்ப போட்டு அரைச்சி எடுத்து நல்லா திரித்து ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் இப்போ ஆட் பண்ணேன், ஆட் பண்ணி நல்லாவே திரித்தேன், திரிச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணேன். ஒரு அரிப்பு எடுத்து நல்லாவே அரைச்சிக்கோங்க. இதே போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடையில் கொடுத்தோன்னா நம்ம அரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க ரொம்பவே பட்டு போல் திரித்து கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம வந்து மிச்சம் வர்றது இருக்குல்ல அதை ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் எல்லா பவுடர் கூடையும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி திரித்து எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நிறன்னு இருக்குது, அதனால ஒரு பிளேட்டில் தட்டி மாற்றி வச்சுக்கிறேன். இனிமேல் பேலன்ஸில் இருக்க எல்லா மல்லியுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் இப்போ இதை 2 பார்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். செகண்ட் பார்ட்டியும் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம் சாரி. நெக்ஸ்ட் இதில் வர பிசுறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, ரெண்டையும் நல்லா திரும்ப கிரைண்ட் பண்ணி அந்த பவுடரையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வேஸ்ட் வரும், அந்த வேஸ்ட்டை நீங்கள் வந்து தேங்காய் வந்து திருவோம்ல தேங்காய் கூட நம்ம வந்து அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வரதை நீங்கள் வேஸ்ட் வர பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். அது ரொம்ப நிற நிறன் இருக்கும்,
பார்த்திங்கன்னா இதே போல் தான் நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொடி வந்து நல்லா ஆறணும். தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து திரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸி வீட்டில் நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் கூட திரித்து வாங்கி வச்சுக்கலாம். கடையில் திரித்தோம்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ண அவசியம் இல்லை. வாங்கி நல்லா ஒரு பேப்பரில் நல்லா விரித்து ஆற போட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் நீங்கள் தட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். வீட்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கனாவும் அதே போல் நல்லா ஆற போட்டு எடுத்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக திரிச்சிங்கன்னா ஒரு 2 kg திரிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு உங்களுக்கு தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 1/2 kg நான் திரிச்சேன்னா எனக்கு வந்து ஒரு 1 month இல்லைனா 1.5 months எனக்கு தாராளம் போதும். நான் அதனால் வீட்டிலேயே திரிச்சு எடுத்திங்கனேன். குழம்பு பார்த்திங்கன்னா கலரும் நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நார்மலாக இருக்க மல்லி பவுடருக்கும் பேக்கெட்டில் வாங்குறதுக்கும் வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு மல்லி பவுடருக்கும் உங்களுக்கே கலர் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த குழம்பு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தா குழம்போட டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இது பண்ணி முடிக்கிறது கொஞ்சம் வேலைபாடு தான், ஒரு 30 minutes ஆகும். பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 months வரை உங்களுக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அதிகமாக எடுத்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்காது. நான் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஆல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அந்த ஆல் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.